டு அவர் சாரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் வந்து நிறையா பவுட்டிக் கலெக்ஷனில் போயிட்டுருக்க ட்ரெண்டிங் சாரீ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம தீபாவளி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னால் எவ்வளோ முடியுமோ நம்ம பவுட்டிக் கலெக்ஷன்லேருந்து அவ்வளோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் வந்து ரேட்டையும் கம்மி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அது ஃபஸ்ட் கலெக்ஷன் செமி சில்க் இது உங்களுக்கு. இது நிறைய பவுட்டிக் கலெக்ஷனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக அந்த ஒரு சாரீ ரெடி பண்ணுறதுக்கு ஒன் டே ஆகும். ஏன்னா ஒரு ஒரு மிரரையும் வந்து இதில் தச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக இது கீழே விழாது. அந்த மாதிரி நல்லாவே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. உங்களுக்கு சாரீ வந்து உங்களுக்கு ப்ளைன் சாரீ தான். இந்த மிரரை வந்து என்ன த்ரெட் கொண்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதே கலர் ப்ளவுஸும் உங்களுக்கு இதோட சேர்ந்தே வந்துடும். இதுவுமே உங்களுக்கு நல்ல பெரிய ப்ளவுஸு. ஸோ நீங்கள் எப்படி இஷ்டப்படுறீங்களோ அப்படி நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் தச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு தைக்கணும், சாரி இதே மாதிரி மிரர்லாம் ஏதாவது வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் மேலேயே நீங்கள் கைக்கு வர இடத்துல நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீஸு. இதில் எல்லா சாரீஸ்லேயும் இதே மாதிரி கான்ட்ராஸ்டாக என்ன மிரரில் என்ன ஸ்டிச் கொடுத்துருக்காங்களோ அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் இதே மாதிரி வந்து வேக்ஸ் பிரிண்டோடு வந்துடும். இது ஒரு நல்ல க்ரீன். இதுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி டார்க் ப்ளூவில் உங்களுக்கு ராயல் ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும். இந்த பிரிண்ட்டு கூட பாருங்களேன், இதுக்கு மேட்சிங்காக தான் அதில் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த சாரீ எல்லாமே ப்ளவுஸோடு தான் வரும். வெளியில் வந்து பவுட்டிக் கலெக்ஷனில் ஃபுல்லாக வந்து இது 1200 கிட்டே வந்திருக்கு எல்லாருக்குமே. 1075 ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இது சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைன் தான். ஸோ அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரௌன் கலர், காஃபி பொடி கலர், அந்த கலர். இது உங்களுக்கு உங்களுக்கு பல்லூவில் வந்து அழகாக டேசல்ஸ் வந்துடும். கட்டுறதுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாகவே வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த சாரீ ஒரு சாரீ தான் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து இந்த மிரர் தைக்கணும். அது இல்லாமல் இந்த பிரிண்ட்டும் கூட அப்படி தான். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிங்க்குக்கு இதில் மிரர் ஃபுல்லாக வந்து இந்த பிங்க் கலரில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இதே ப்ளவுஸ் பிங்க் கலரில் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக இதே வந்து பிரிண்ட்டு இதே கலரில் உங்களுக்கு வந்துடும். 1075 ஃப்ரீ ஷிப்பிங். அடுத்து ஒரு பிங்க் கலர், இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீன். இந்த க்ரீனில் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி க்ரீன் கலர் ப்ளவுஸ், இதே கலரில் உங்களுக்கு இந்த பிரிண்ட். ஸோ கைக்கெலாம் வந்து இந்த ஒரு ஃப்ளவருக்கு நீங்கள் சீக்வன்ஸ் ஒர்க்கோ இல்லை மிரர் ஒர்க்கோ இல்லை ஆரி ஒர்க் ஏதாவது பண்ணாலே இந்த டிசைனுக்கு மேலேயே நீங்கள் கைக்கு வரப்போ பண்ணாலே போதும், ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த சாரீ. அடுத்ததாக ஒரு க்ரீன் கலர், இதில் வந்து உங்களுக்கு இது இதே மாதிரி ஃபுல்லாக மிரர் ஒர்க் டேசல்ஸ் வந்துடும் பல்லூவில். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், இந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி மிரர் ஒர்க்கு ஏற்ற மாதிரி இதே கலர் சாரியோட கலரில் இங்கே ஒரு வேக்ஸ் பிரிண்ட் உங்களுக்கு வந்துடும். செமி சில்க் காட்டன் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், அது ஈஸியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு, நல்ல ராயல் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். இந்த பாருங்கள் இந்த கலர்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர். இதுக்கு வந்து ஒரு ராமர் க்ரீனில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸு பிரிண்ட்டு கூட இதே கலரில் உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். 1075 ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு. இதுக்கு வந்து நல்ல மெரூன் கலர் இது. இதில் வந்து இந்த மாதிரி வெந்தய கலரில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க மிரர். ஸோ அதே மாதிரி ப்ளவுஸு இந்த ஹனி கலரில் இந்த பிரிண்ட்டு கூட இதே கலரில் உங்களுக்கு வந்துடும். இந்த தீபாவளிக்கு புதுசாகவே நம்ம எடுத்திருக்கோம். எனக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய நன்றி. இப்போ இது ஒரு க்ரீன் பாட்டில் க்ரீனுக்கு இந்த மாதிரி மேட்சிங், பொதுவாக பிங்க்கு இது வந்து வேறு மாதிரி ஒரு லைட் பிங்க் மாதிரி ஒரு கலர், இது யூனிக் கலர். இந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் பிங்க் கலர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு யூனிக் கலரில் உங்களுக்கு இதே பிரிண்ட்டில் உங்களுக்கு வந்துருப்பாங்க, இதே கலர் பிரிண்டிங். அடுத்ததான் ஒரு வெந்தய கலர் ஹனி கலர், இதில் வந்து உங்களுக்கு மெரூன் கலரில் மிரர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேசஸ்ஸு உங்களுக்கு இதே மாதிரி மெரூன் கலரில் வந்து எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வரும். இது உங்களுக்கு
அதே மெரூன் கலரில் ப்ளவுஸ். 1075 ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளவுஸோடே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட காதி கலெக்ஷன் இன்னமும் இருக்குது, நம்ம ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் காதியும். ஸோ உங்களுக்கு காதியில் கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இதே நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.